தாய் வீடு February 2022 தொன்மையை தேடி ஆதித்தமிழர் திணை வழிக்குடிகள் 3 செல்வநாயகி ஸ்ரீதாஸ். தொல்காப்பியம் பொருளதிகாரம் பாடல் பாடும் புலவனுக்காக வகுக்கப்பட்ட கவிதை மரபாகும். தொல்காப்பிய பொருளதிகார நூற்பாக்களையே முன்னிறுத்தி அந்நூற்பாக்களில் பயின்று வரும் கவிதை மரபுகளில் இருந்து அக்கால சமூகம் அரச உருவாக்கத்தின் அடிப்படை வளர்ச்சி அரச விரிவாக்கம் முதலாகிய தகவல்களை பிரித்தெடுத்து ஆதித்தமிழர் திணைவழி குடிகள் திணை வழியாகவே அரசு தென்னாட்டில் உருவாகி இருக்கிறது விரிவாகி இருக்கிறது என்பதை நிறுவுவது இவ் ஆய்வின் கருதுகோளாகும். சென்ற இதழில் இந்திய துணைக்கண்டம் தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னைய காலப்பகுதியில் எவ்வாறு இருந்தது என்பது பற்றிய வரலாற்று ஆய்வாளர்கள் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. இவை பழைய கற்காலம் சுமார் கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 10,000 ஆண்டுகள் வரை நீடித்திருந்தது என்றும் இடைக்கற்காலம் சுமார் கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 10,000 முதல் கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 2,800 வரை நீடித்து இருக்கலாம் என்றும் 3 புதிய கற்காலம் கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 2,800 முதல் நிலவியது என்றும் பெருங்கற்படை காலம் கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 1,000 முதல் கிறிஸ்துவுக்கு பிற்பட்ட 100 ஆண்டு வரை நிலவி இருக்கிறது என்றும் கருதப்படுகிறது. சங்ககாலம் வீரயுகத்தின் பிற்காலம் என்பது அறிஞர் கருத்து. காதலையும் வீரத்தையும் போற்றி வளர்த்த காலம் அது. சங்ககால அரசியல் வரலாறு தமிழ்நாட்டு வரலாற்றில் ஓரளவுக்கு கணிக்கக்கூடிய வரலாறாக இருக்கும் என்ற நிலையில் இருக்கிறது. ஆனால் சங்ககால அரசியல் வளர்ச்சிக்கு வித்திட்டவர்கள் பற்றி அறிவு மிக குறைவாகவே காணப்படுகிறது. சங்க காலத்தையும் தொல்காப்பியர் காலத்தையும் ஒன்றாக்கி ஆராயும் முறையே பெருமளவுக்கு நிலவி வந்திருக்கிறது. சங்க இலக்கியங்களை ஆதாரமாக கொண்டு செய்யப்பட்ட ஆய்வுகளில் அடிப்படையிலேயே பல தகவல்கள் விடுபட்டு போயின என்ற காரணத்தால் முடிவுகளும் முற்றாக ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை என்னும் ஆய்வாளர் கருத்து ஆராயப்பட்டது. பெருங்கற்படை சின்னங்கள் கீழ்கண்ட 4 நிலைகளில் ஆராயப்பட்டுள்ளது. 1 முதல் நிலை பெருங்கற்படை சின்னங்கள் இறந்த வீரர்களை பதுக்கை எனப்படும் கற்குவைகளால் மூடப்பட்ட காலம். எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு தாண்டிக்குடியில் இருக்கும் கல்வெட்டுக்கள். 2 நிலை பெருங்கற்படை சின்னங்கள் இறந்த வீரர்களை அடக்கம் செய்த கற்பதுக்கைகளை சுற்றி பீடும் பெயரும் எழுதிய நெடும் கற்கள் நடப்பட்ட காலம். 3 நிலை பெருங்கற்படை சின்னங்கள் கற்பதுக்கைகளை தவிர்த்து இயற்கையாக நிற்கும் ஒரு கல்லில் இறந்த வீரரது வடிவம் செதுக்கிய காலம். 4 நிலை பெருங்கற்படை சின்னங்கள் நெடுங்கற்கள் நடுக்கற்களாகிய காலம் நெடுங்கற்கள் நடுகற்களாகிய காலம். இவ்வியல் பெருங்கற்படை சின்னங்களின் காலத்திற்கும் தொல்காப்பியர் காலத்திற்கும் இடையிலான கால வரலாறு பற்றிய ஆய்வு தொடங்குகிறது. இந்த ஆய்வு முறையே சங்ககாலம் தொல்காப்பியம்
தொல்லியர் பெருங்கற்படை சின்னங்கள் என்ற அடிப்படையில் பின்னிருந்து முன்னாக நகர்ந்து பெருங்கற்படை காலத்திற்கும் சங்க காலத்திற்கும் இடைப்பட்ட கால தமிழக வரலாற்றை நிறுவ முயல்கிறது. முதலாவது, சங்க தொகை நூல்கள் காட்டும் அரசுகள், சமூகம், பொருளாதாரம் முதலியவற்றை நிறுவுதல். இரண்டாவது, தொல்காப்பியம் காட்டும் அரசுகள் பற்றிய தகவல்களுடன் சமூகம் பொருளாதாரம் பற்றிய தரவுகளையும் நிறுவுதல். மூன்றாவதாக, இன்றைய நிலையில் தொல்லியல், வெளிநாட்டார் குறிப்புகள் முதலிய மூலங்களில் இருந்து கிடைக்கும் தரவுகளையும் ஒருங்கிணைத்தல். பெருங்கற்படை சின்னங்களின் காலத்தை அடுத்து வரும் காலப்பகுதிகளில் வரலாற்று வளர்ச்சி படியை காணும் முயற்சியாகும். தமிழக வரலாற்றில் இதுவரை காலம் மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் ஆய்வுகள், பிற சான்றுகள், அனுமானங்கள் முதலியவற்றின் அடிப்படையில் பெருங்கற்படை காலம் வரை பயணித்து வந்துவிட்டோம். இவை முடிந்த முடிவுகள் அல்ல. காலத்தால் மேற்கொள்ளப்படும் தொடர் ஆய்வுகள் இம்முடிவுகளை மீளாய்வு செய்யும் நிலைக்கு கொண்டு வரலாம். பெருங்கற்படை காலத்தில், அதாவது கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 1000 ஆண்டளவில் தமிழர் வரலாற்று காலத்தினுள் நுழைகிறோம். இந்த காலகட்டத்தில் தென்னிந்திய தீபகற்பத்தில் மனிதனது வாழ்வியலில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை சிறிது பார்க்கலாம். புதிய கற்காலத்தில் ஏற்பட்ட வாழ்வியல் மாற்றங்கள். மனிதன் உணவு சேகரிக்கும் நிலையிலிருந்து உணவு உற்பத்தி செய்யும் நிலைக்கு மாறினான். இதனால் சமூக அமைப்பில் பெரும் மாற்றங்கள் ஏற்படலாயிற்று. குழி வீடுகளிலிருந்து வளர்ச்சி அடைந்து தரைக்கு மேல் வீடுகளை அமைத்து வாழ்ந்தார்கள். சிவப்பு சாம்பல் நிற மட்கலங்களை பயன்படுத்தினர். இக்கால மட்கலங்கள் பெரும்பாலும் கையாலும் சில சக்கரத்தாலும் செய்யப்பட்டவை. கல் துடுப்பு போன்ற கருவிகள், அம்மி குழவி, திரிகை முதலியன பாவிக்கப்பட்டிருக்கின்றன. மாடு, ஆடு, மான், பன்றி, காட்டுப்பூனை முதலியவற்றை வளர்ப்பு விலங்குகளாகவும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். தொல்பழங்காலத்தில் ஓவியங்கள் வீட்டில் மனிதன் நிற்பது போலவும் வீட்டின் முன்னால் குதிரை, ஒட்டகம் முதலிய விலங்குகள் இருப்பது போலவும் கோட்டுருவமாக வரையப்பட்டுள்ளன. கொள்ளு, வரகு போன்ற புன்செய் பயிர்கள் பயிரிடப்பட்ட தடயங்கள் கிடைத்துள்ளன. தொல்காப்பியம். தமிழ் மொழி அதன் வளர்ச்சி படியின் உச்சத்தில் இருந்த ஒரு காலத்தில் தான் தொல்காப்பியம் தொகுக்கப்பட்டிருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. பல துறைகளிலும் வளர்ச்சி அடைந்த ஒரு சமூகத்தினால்தான் அதன் மொழியையும் உயர் நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதற்கு தமிழ்நாட்டின் வரலாறே சான்றாகும். தொல்காப்பியம் ஒரு தொகை நூல், அதாவது தொல்காப்பியர் காலத்துக்கு முன் வாழ்ந்த பல இலக்கணக்காரர்களால் பல்வேறு கால பகுதிகளில் வளர்த்தெடுக்கப்பட்ட இலக்கண வழக்குகளையும் தன்காலத்து வழக்குகளையும் ஒருங்கிணைத்து தொகுக்கப்பட்டதே தொல்காப்பியம். இந்த கருத்தை தொல்காப்பியரே தொல்காப்பியம் எங்கனம் என்ப என்னார் புலவர் என்றிசினோரே என்று 200க்கும் மேற்பட்ட இடங்களில் அவ்விதிகளுக்கு சொந்தக்காரர்களை நினைவு கூறுகிறார். இதன் மூலம் அறிய வருவது, தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னமே தமிழ் அறிஞர்கள் வாழ்ந்திருந்து தமிழை வளர்த்திருக்கிறார்கள் என்பதாகும். அதாவது தொல்காப்பியம் கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 711 ஆண்டில் திடீரென
அண்டத்தில் இருந்து குதித்த ஒரு நூல் அல்ல. தொல்காப்பியம் என்பது பல சான்றோர்களின் பன்னெடுங்கால உழைப்பின் பயன் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டால், பெருங்கற்படை காலத்திற்கும் தொல்காப்பியர் காலத்திற்கும் இடையே உள்ள வெளி குறுகிவிடும். ஆய்வியல் அட்டவணை. பெருங்கற்படை காலத்திற்கும் தொல்காப்பிய காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் தென்னிந்திய தீபகற்பத்தில் ஏற்பட்ட அரசியல், சமூக, பொருளாதார மாற்றங்கள் பற்றிய ஆய்வு கீழ்காணும் அட்டவணை ஒழுங்கில் முன்னெடுக்கப்படுகிறது. முதலாவதாக, கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 3 முதல் 1 நூற்றாண்டு வரை சங்ககால மன்னர், வேளிர், குறுநில மன்னர், குழுத்தலைவர்கள். 2வதாக, கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 3வது நூற்றாண்டு அசோகரின் கிண்ணர் கல்வெட்டும் அதியமானம். 3வதாக, கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 3வது நூற்றாண்டு அதியமான் சமகால மன்னர், பாடிய புலவர்கள் முதலியோர். 4வதாக, கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 8 முதல் 9வது நூற்றாண்டு அளவில் கவிழரின் புறநானூற்று பாடல் 201 வழி வேளிற்குடி. கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 909வது ஆண்டு ஆதிச்சநல்லூர். 6வதாக, கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 490வது ஆண்டளவில் பொருந்தல். 7வதாக, கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 500வது ஆண்டளவில் கீழடி. 8வதாக, கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 4வது நூற்றாண்டளவில் கொடுமலை. 9வதாக, கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 711வது ஆண்டளவில் தொல்காப்பியம். சங்ககால மன்னர், வேளிர், குன்னில மன்னர், குழுத்தலைவர். சங்க இலக்கியங்களால் அறியப்படும் சங்ககால அரசியல், சமூக, பொருளாதார நிலைகளை புறச்சான்றுகளான கல்வெட்டுக்கள், அகழ்வாய்வு சான்றுகள், வெளிநாட்டார் குறிப்புகள் முதலியவற்றின் துணை கொண்டு உறுதி செய்யும் நிலை இன்று உருவாகியுள்ளது. சங்ககால அரசியல், சமூக, பொருளாதார உயர்நிலை என்பது திடீரென உருவானது அல்ல. பாண்டிச்சேரி பல்கலைக்கழக வரலாற்று பேராசிரியரும் அகழ்வாய்வாளருமான முனைவர் கே. இராஜன் அவர்கள் கீழ் கொடுக்கப்பட்ட வரைபடத்தில் சங்ககால ஊர்களை அடையாளம் காட்டுகிறார். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம், கே. இராஜன். இவை யாவும் தமிழகத்தில் பெருங்கற்படை எச்சங்கள் உள்ள இடங்களாகும். தமிழ் மக்கள் வாழ்ந்த இடங்களை விட அவர்கள் அடக்கம் செய்த இடங்கள்தான் அகழ்வாய்வில் அதிகம் கிடைத்திருக்கின்றன. ஆனால் இங்கே காட்டப்படும் மயானங்களை அண்மித்து மக்கள் குடியிருப்புகள் இருந்திருக்க வேண்டும் என்பது நியாயமான அனுமானமாகும். 1906வது ஆண்டில் ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு மேற்கொண்ட அலெக்சாண்டர் ரீ என்பவர் தாமிரபரணி ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ள கொங்கராய குறிச்சி என்ற ஊரே இந்த ஆதிச்சநல்லூர் தாளிக்காட்டு மக்களின் வாழ்விடமாக இருந்திருக்க வேண்டும் என்ற கருத்தை வெளியிட்டுள்ளார். கொங்கராய குறிச்சியில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட செங்கல் கட்டுமானம் ஒன்றினை தாம் கண்டதாக ரீ தம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அலெக்சாண்டர் ரீயின் இக்கூற்று எமது அனுமானத்துக்கு அரண் செய்வதாக உள்ளது. மேலே கொடுக்கப்பட்ட வரைபடத்தை தொல்காப்பிய பாயிரத்தில் கூறப்படும் தமிழ்நாட்டு எல்லைகளுடன் ஒப்பிடலாம். வடவேங்கடம், தென்குமரி, ஆயிரை தமிழ்கூறு, நல்லுலகம்.
என்பது தொல்காப்பிய பாயிரம். முதலாவது சங்ககால அரசியல். சங்ககால அரசியல் சமூக பொருளாதார நிலை இந்த ஆய்வில் மிக சுருக்கமாக தரப்படுகிறது. சங்க புலவர்கள் 473 பேரில் 143 புலவர்களே அரசர்களை பாடியிருக்கிறார்கள். தொல்காப்பியத்தில் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம் என்று குறிப்பிடப்பட்ட தமிழ்நாடு சேர சோழ பாண்டிய நாடுகள் என்று முப்பெரும் பிரிவுகளாக சங்க இலக்கியங்களில் பேசப்படுகின்றது. சேர மன்னர்கள் அந்துவம் சேரல் இரும்பொறை முதலாக இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை பாலை பாடிய பெருங்கடுங்கோ யானை கச்சே மாந்தரம் சேரல் இரும்பொறை உள்ளிட்ட 25 சேர மன்னர்கள் சங்க காலத்தில் ஆண்டிருக்கின்றார்கள். சோழ மன்னர்கள் இராசசூயம் போயிட்ட பெருநக்கிள்ளி முதலாக கரிகார் பெருவளத்தான் உள்ளிட்ட 21 சோழ மன்னர்களும் இந்த காலப்பகுதியில் தமிழ்நாட்டில் அரசர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். பாண்டிய மன்னர்கள் அண்டர் மகன் குறுவழுதி முதலாய ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் ஒல்ல ஊர் தந்த பூத பாண்டியன் காணப்பேரையில் கடந்த உக்கிரப் பெருவழுதி தலையாளங் காணத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் உள்ளிட்ட 25 பாண்டிய மன்னர்களும் சங்க இலக்கியங்களால் அறியப்படுகிறார்கள். இவர்கள் தவிர வள்ளல்கள் அஞ்சி ஆய் ஓரி காரி நல்லி பாரி பேகன் ஓய்மான் நல்லியங்கோடன் குமணன் ஆகிய 9 வள்ளல்களும் குறுநில அரசர்கள் அகுதை முதலாய 51 குறுநில மன்னர்களும் குடிகளாக கொங்கர் கோசர் தொண்டையர் பூலியர் மழுவர் மழவர் வடுவர் வேளிர் முதலிய 7 குடிகளும் சங்க இலக்கியங்களால் அறியப்படுகின்றனர். இவர்களில் மொத்தம் 71 முடியுடை மூவேந்தர்களும் ஏறக்குறைய சமகாலத்தவராக இருந்திருக்கலாம். குறுநில மன்னர்கள் வள்ளல்களும் குறுநில மன்னர்களும் மூவேந்தரின் ஆட்சிக்கு உட்பட்ட நிலப்பரப்பில் ஆட்சி செய்திருக்கலாம். சங்க இலக்கியங்கள் கூறும் அரண்மனைகள் மாடங்கள் ஆழ்ந்த அகழிகளால் சூழப்பட்ட மதில்களை கொண்ட கோட்டைகள் கடல் வாணிபம் கடல் ஆதிக்கம் இவை போன்ற எண்ணற்ற அரிய பண்பாட்டு தகவல்கள் அக்கால போர் முறைகள் தானை யானை குதிரை படைகள் படைக்கலங்கள் இவற்றை வடிவமைப்பு செய்கின்ற வினைவலர் அரசு கட்டு மணிமுடி முதலியவற்றில் பெரும்பாலானவை அழியக்கூடிய மூலப்பொருட்களால் ஆன காரணத்தினால் புறச்சான்றுகள் அற்ற நிலையில் தமிழ் மொழியின் தொன்மை தமிழர் பண்பாட்டு வரலாறு அரசியல் சமூக பொருளாதார வரலாறு நீண்ட காலமாக இலக்கியத்தால் மட்டுமே அறியப்பட்டு வந்தது. இரண்டாவது பொருளாதாரம் அரசு வருமானம். மேலே விவரிக்கப்பட்ட அரசுகளினது வருமானம் பெருமளவில் வாணிபம் வரி திரை முதலியவற்றிலேயே தங்கியிருந்தது. வணிக வருமானம் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் என இரு வகைப்படும். உள்நாட்டு வாணிபம் ஐநிலங்களில் உற்பத்தியாகும் பொருட்களில் தங்கியிருந்தது. தோட்ட பயிற்செய்கை வேளாண்மை தென்னை பனை பாக்கு சிற்பம் வடித்தல் அணிகலன்கள் செய்தல் முத்து குளித்தல் உப்பு உற்பத்தி செய்தல் கப்பல் கட்டுதல் தையல் கருப்பட்டி காய்ச்சுதல்
கயிறு திரித்தல், கூடை பின்னுதல், மீன் பிடித்தல், உப்பு வாணிகம் செய்தல் முதலியன எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடியன. உப்பு வாணிகம் கடற்கரை பிரதேசத்தில் உற்பத்தியாகும் உப்பு நாடு முழுமைக்கும் எடுத்து செல்லப்பட்டது. உள்நாட்டு தொழிற்கூடங்கள், மட்பாண்ட தொழிற்சாலை, தச்சு தொழிற்சாலை, கொல்ல தொழிற்சாலை, நெசவ தொழிற்சாலை முதலிய தொழிற்கூடங்கள் சங்ககாலத்தில் பெரிய அளவில் இயங்கி இருக்கின்றன. அடுத்ததாக உலோகங்களின் பயன்பாடு. தொல்காப்பியர் காலத்திலேயே, அதாவது கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 711 இரும்பின் பயன்பாடு இருந்திருக்கிறது. அதன் வளர்ச்சியை பயன்பாட்டை சங்க காலத்தில் காணலாம். செம்பு, இரும்பு, பொன், வெள்ளி முதலிய உலோகங்களின் பயன்பாடு உள்நாட்டு உற்பத்திக்கும் ஏற்றுமதிக்கும் அதனால் பொருள் வளத்திற்கும் பெரிதும் சாதகமாயிற்று. இரும்பு தொழிற்சாலைகளில் தொழில் புரியும் கொல்லர், வாள், வில், கேடயம் முதலிய போர்க்கருவிகள் பற்றியும், அங்குசம், கோடரி முதலிய பிற கருவிகள் பற்றியும் சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன. செப்பு தொழிற்சாலைகளில் செப்பு உருக்கி பாத்திரம் செய்யும் கம்மியர் பற்றியும், செம்பட்டு செய்தது போன்ற உறுதியான சுவர்கள் பற்றியும், கடைகளிலே செம்பு நிறுத்து வாங்கப்பட்டது பற்றியும் மதுரை காஞ்சி பேசுகிறது. பொற்கொல்லர் பெண்கள் காது, மூக்கு, கழுத்து, கை, இடை முதலிய பகுதிகளில் பொன்னாலான அணிகலன்களை அணிவதாக சங்க பாடல்கள் கூறுகின்றன. வெள்ளியாலான கலங்கள் அரசர், வணிகர் இல்லங்களில் பயன்பாட்டில் இருந்திருக்கின்றன. பாத்திரங்கள் மிடா, குளிசி, பிளா, குடம், குதிர் முதலிய பாத்திரங்கள் பற்றி பேசப்படுகிறது. மூன்றாவதாக கடல் வாணிகம். கிறிஸ்துக்கு முற்பட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழர் மேலை கீழே தேயங்களுடன் வணிகத்தில் ஈடுபட்டிருந்தனர். தென்னிந்தியா வணிக பாதையின் கேந்திர ஸ்தானத்தில் அமைந்து இருந்தமை முசிறி, தொண்டி, கொற்கை, எயிற்பட்டினம், காவிரி பூம்பட்டினம் போன்ற வாய்ப்பான துறைமுகங்கள் இருந்தமை முதலிய காரணங்களால் இது சாத்தியமாகியது. தமிழ்நாட்டார் மேலை தேயங்களுடன் கொண்டிருந்த வணிகத்தை பெருப்ளூஸ், பிளினி, டாலமி போன்ற மேல்நாட்டு யாத்ரீகர் குறிப்புகள் உறுதி செய்கின்றன. வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி. தொண்டை நாட்டு துறைமுக பட்டணத்தில் மேலை நாட்டு குதிரைகளும் வடநாட்டு பொருட்களும் வந்து இறங்கியதை பெரும்பான் ஆற்றுப்படை அடி 319 முதல் 323 வரை முதலிய இலக்கியங்கள் உறுதி செய்கின்றன. நீர் பெயற்று எல்லை போகி பாட்கேள் வாலுளை புறவியொடு வடவளம் தருவோம் நாவாய் சூழ்ந்த நளி நீர் படப்பை கூறுகின்றன. கொற்கையில் இருந்து வெண்ணுப்பு, கருப்பட்டி, பொரித்த புலி, கருவாடு பேரணிகலன்கள் ஏற்றுமதியாகி இருக்கின்றன. காவிரி பூம்பட்டண துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதி இறக்குமதி பெருமளவில் நடைபெற்றிருக்கிறது. ஒவ்வொரு பொதி மீதும் சோழரின் புலிமுத்திரை பொறிக்கப்பட்டது. சேரநாட்டு மிளகு, வடநாட்டு மாணிக்க கற்கள், சாம்பு நதம் என்னும் பொன், பாண்டி நாட்டு முத்து, குடகுமலை சந்தனம், அகில் முதலியவையும் இறக்குமதியாயின. பல மொழி பேசும் வணிகர்கள்
காவிரி பூம் பட்டணத்தில் குடியேறி இருந்திருக்கிறார்கள். தலைநகர்களும் வர்த்தக நகர்களும் மதுரை, காஞ்சி, உறையூர் போன்ற தலைநகர்கள் தொழிற்கூடங்கள் கொண்ட வர்த்தக நகரங்கள், துறைமுகங்கள், துங்கச்சாவடிகள், சமண துறவிகள் வாழ்ந்த மலைக்குகை படுக்கைகள் என்பன பல வகையான அமைப்புகள் சங்க இலக்கியங்களில் பேசப்படுகின்றன. மேலை நாட்டுடன் கடல் வாணிபம் நடந்ததை பற்றி இந்த பெரிப்ளூஸின் அவரினால் எழுதப்பட்ட இந்த படம் மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது. பெரிப்ளூஸ் என்னும் மேனாற்றவரின் இவ்வரைபடம் தென்னிந்திய தீபகற்பத்தின் கிழக்கு மேற்கு கரை துறைமுகங்களையும் அவற்றின் வணிக பாதைகளையும் காட்டுகின்றன. தென்னகத்து வணிக பெருவழியும் வைகை ஆறும். தென்னகத்து வணிக பெருவழி தேனி, வைகை, மதுரை, கீழடி, இராமநாதபுரம் என்று கடந்து சென்று கடலில் கலக்குகிறது. தென்னாட்டின் பல்வேறு உள்நாட்டு பகுதிகளிலும் உற்பத்தியாகும் பொருட்களை கிழக்கு, தெற்கு, மேற்கு ஆகிய கரையோர துறைமுகங்களுக்கு எடுத்து செல்லத்தக்க வகையில் காவல் மிக்க பெருந்திருக்கள் அமைக்கப்பட்டிருந்தன. சங்ககால பொருளாதார வளர்ச்சிக்கு உலோகங்களின் பிரயோகம், கடல் வாணிபம், உள்நாட்டு வாணிபம் முதலியன பெரும் காலாக அமைந்திருந்தன. சங்ககால சமூகம் மக்கள் வாழ்விடங்கள் சங்ககால மக்களின் வாழ்விடங்கள் சேரி, சிற்றூர், சிறுகுடி, ஊர், குடி, பேரூர், மூதூர், நாடு என்று சங்க இலக்கியங்கள் வாயிலாக அறியப்படுகிறது. சேரி என்பது பெரிய ஊர்களை அண்மித்து காணப்படும் மக்கள் குழு வாழும் இடமாகும். பாண்டிச்சேரி, உமன் சேரி, பரத்தியர் சேரி முதலிய சங்க இலக்கியங்களால் அறியப்படுகின்றன. சிற்றூர் என்பது மிக பெரிய குடியிருப்பு பகுதி. ஊர், குடி என்பவை சிற்றூரை விட பெரியவை, வளமானவை. பேரூர் என்பது ஊர், குடியை விட பெரியது. வெஞ்சின வேந்தன் பகை அலை கலங்கி வாழ்வோர் போகிய பேரூர் நற்றினை 153 பாடல். நாடு என்பது பெருநிலப்பரப்பு. நாடு என்னும் பதம் சங்க இலக்கியங்களில் வெகு சாதாரணமாக பயன்பட்டிருப்பதில் இருந்து இம்முறையை பார்த்தால் நாடு உருவாகி பலகாலமாகிவிட்ட தன்மையை குறிக்கின்றது. மக்கள் தொழில் குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம், நெய்தல் என்னும் ஐந்திணைகளிலும் வாழ்ந்த மக்கள் அவ்வன் நிலங்களின் இயல்புகளுக்கு ஏற்ற தொழிலை செய்தார்கள். குறிஞ்சி நில மக்கள் மலை நெல், திணை, கிழங்கு வகைகளை பயிரிட்டனர். தேனெடுத்தல் முதலிய தொழில்களிலும் ஈடுபட்டனர். முல்லை நில மக்கள் ஆயர், வேட்டுவர். இவர்கள் ஆனிரை வளர்த்து பொருள் வளம் பெருக்கினர். வேட்டையாடினர். சாமை, வரகு முதலிய சிறு பயிர் செய்கைகளிலும் ஈடுபட்டார்கள். பாலை நில மக்கள் எயினர். வழிப்போக்கர்களை ஆரலைத்தலும் சூறையாடலும் அவர்கள் தொழில். ஆனிரர்களை கவர்வதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. மருத நில மக்கள் உழவர். உழவு தொழிலில் ஓய்வு நேரம் அதிகமாக இருந்ததால் இந்நிலத்தில் நாகரீகம் வளர்ந்தது. நெய்தல் நில மக்கள் பரதவர். அவர்கள் மீன்பிடித்தல், கருவாடு போடுதல், ஓடம், மிதவை, படகு முதலியவை கட்டுதல் ஆகிய தொழில்களில் ஈடுபட்டனர். ஆற்றுப்படை இலக்கியங்கள் ஐவகை நிலம், அவற்றின் வளம், தொழிற்பாடு முதலியவற்றை சிறப்பாக கூறுகின்றன. சங்க புலவர்களில் 47 புலவர்கள்
அவரவர் தொழில் முறையால் பெயர் பெற்றிருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக ஆசிரியன் பெருங்கண்ணனார், மதுரை அறுவை வாணிகன் இளவேட்டனர், அறுவை என்பது துணி வணிகம், மதுரை கொல்லன் வெண்ணகனார், கச்சிப்பேட்டு இளம் தச்சனார், தங்கால் பொற்கொல்லன் வெண்ணாகனார், காவிரிப்பும் பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார், உறையூர் மருத்துவன் தாமோதரனார், மதுரை கணக்காயனார், கணியன் பூங்கொன்றனார், பூங்கணியன் என்பது சோதிடம் பார்த்தல், கிளார் வேளாண்மை செய்பவர்கள் என்னும் பெயரால் கிளார் என்னும் பெயரால் 35 புலவர்கள் அறியப்படுகிறார்கள். சங்க புலவர்களில் மொத்த எண்ணிக்கை 473. இவர்களில் 9 புலவர்கள் தொண்டை நாட்டை சேர்ந்தவர்கள், 24 புலவர்கள் சேர நாட்டவர், 55 புலவர்கள் சோழ நாட்டவர், 90 புலவர்கள் பாண்டி நாட்டவர் என்று அறியப்படுகிறார்கள். இவர்களில் பெரும்பாலானவர்கள் கிராமங்களைச் சேர்ந்தவர்கள். 473 புலவர்களுள் 46 பெண்பாற் புலவர்கள். தொகுத்து பார்க்கும்போது சங்ககால சமூகம் பற்றிய கீழ்காணும் முடிவுகளுக்கு வரலாம். 1. சங்ககாலத்தில் ஆசிரியர், துணி வியாபாரி, கொல்லர், தச்சர், பொற்கொல்லர், மருத்துவர், கணக்காயர், சோதிடர் முதலிய தொழில் வல்லுநர் வாழ்ந்திருக்கிறார்கள். 2. புலவர்கள் நாட்டின் மூலை முடுக்குகளிலிருந்தும் பல்வேறு தொழில் துறைகளில் இருந்தும் காணப்படுவது நாட்டின் கல்வித்தரத்தையும் சமூக வளர்ச்சியையும் தெளிவாக காட்டுகிறது. 3. தொழிலால் உயர்வு தாழ்வு கற்பிக்கப்படாத காலமாக இருந்திருக்கிறது. தொழிலை தம் பேருடன் இணைத்து கொள்வதை புலவர்கள் தாழ்வாக கருதவில்லை போலும். 4. மொத்த புலவர் எண்ணிக்கையில் பெண்பாற் புலவர்கள் 10 விழுக்காடாக காணப்படுகிறது. அரசியலில் பொதுமக்களின் பண்பு உணரப்பட்டிருக்கிறது. 6. கரூர், கூடலூர், காவிரிப்பூம்பட்டினம், கிடங்கில், குடவாயில், ஆற்காடு, கொல்லம், கடியலூர், மதுரை, பொதும்பில் போன்ற பல நகரங்கள் இக்கால பகுதியில் முக்கிய நகர்களாக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்றன. சங்ககால அரச விரிவாக்கம், அரசியல் கட்டமைப்புகள், வணிக கட்டுமானங்கள், பாரிய துறைமுக பட்டினங்கள், சமுதாய கட்டமைப்புகள், பொருள் வளம், இலக்கிய வளம் என்று சங்ககாலம் ஒரு பொற்காலமாக காட்சி தருகிறது. சங்ககால அரசியல் மிகப்பெரிய அளவில் விரிவாக்கம் பெற்றிருந்தது என்பதை ஐயத்துக்கு இடமின்றி உறுதியாக கூறக்கூடியதாக உள்ளது. சங்ககால அரசியலில் பெரும்பங்கு கொண்ட சில மன்னர்களை பற்றி பார்த்து கொண்டோமானால் சங்ககாலம் பொற்காலம் என்று அழைக்கப்படுவதன் காரணம் தெளிவாக அதனையும் பின்னர் பார்க்கலாம். அசோகரின் கிண்ணர் கல்வெட்டும் தென்னாட்டு மன்னர்களும், மௌரிய பேரரசன் அசோகன் போரை வெறுத்து பௌத்தனாகி உலகெங்கும் பௌத்த தர்மத்தை பரப்புவதில் பெரும் முயற்சி எடுத்தவன். அசோகன் தனது 8 ஆட்சி ஆண்டு முதலாக 87 ஆண்டு வரை அசோகன் ஆணைகள் என்று அழைக்கப்படும் அரச கட்டளைகளை கல்வெட்டுக்கள் மூலமாக வெளியிட்டான். இக்கல்வெட்டுக்கள் பெரும் பாறை கல்வெட்டுக்கள், குகை கல்வெட்டுக்கள், தூண் கல்வெட்டுக்கள் என அவை அமைந்திருக்கும் இடம் கொண்டு 3 பிரிக்கப்பட்டது. இக்கல்வெட்டுக்கள் பெரும்பாலும் நன்னவிகளை மக்களிடையே போதிப்பவையாகும்.
இக்கல்வெட்டுக்கள் தமிழ்நாடு தவிர்ந்த இந்தியா முழுமையும் கிடைக்கின்றன. எமது ஆய்வுக்குரிய அசோகரது கிணர் இரண்டாம் பெரும்பாறை கல்வெட்டு குஜராத் மாநிலம் கத்தியவாரில் கிடைக்கப்பெற்றது. இது அசோக மன்னனால் கிறிஸ்துக்கு முற்பட்ட 3rd century அசோகன் பிராமியில் எழுதப்பட்டது. இக்கல்வெட்டு கிறிஸ்துக்கு முற்பட்ட 3rd century தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்கள் தொடர்பான அரிய செய்திகளை தாங்கி நிற்கின்றது. கல்வெட்டு பகுதி வருமாறு. முதலாவது அடி, சர்வத் விஜிதே தேவநம்பிய பிரியதர்ஷினோ ராணோ என்றும், இரண்டாவது அடி, ஏவம் அபி பிர சந்தேஷி யதா சோடா பாடா சத்ய புதோ கேதல புதோ ஆதம்ப பர்ணி அந்தியோகோ யோன ராஜா ஏ வாபி அந்திய கஸ்காசாமினோ. இந்த கல்வெட்டின் முதலாம் அடி தேவனுக்கு பிரியமானவன் என்னும் முன்குறிப்புடன் தொடங்கி, இரண்டாம் மூன்றாம் அடிகள் தனது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் மட்டுமன்றி அண்டை நாடுகளான சோழர், பாண்டியர், சத்யபுத்திரர், சேரர், இலங்கை என்று தமிழ்நாட்டின் சுதந்திர அரசுகளாக இருந்த அரசுகளின் வம்சங்களுடன் இலங்கை முதலிய நாடுகளும் குறிப்பிடப்பட்டுள்ளன. இக்கல்வெட்டு அசோகர் தனது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மட்டுமன்றி அண்டை நாடுகளான சேர, சோழ, பாண்டிய, சத்யபுத்திரர், கேரள புத்திரர், தர்மபர்ணி, யோன அரசான அந்திரியோகஸ் மற்றும் அவருடைய அண்டை நாடுகளுக்கும் இருவகை சிகிச்சைகள் அளிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதை உறுதி செய்கிறது. இக்கல்வெட்டில் சதிய புதோ என்றது சங்ககால கல்வெட்டாக இனம் காணப்பட்ட திருக்கோவலூர் ஜம்பை கல்வெட்டின் மூலம் அதியமான் நெடுமான் அஞ்சியை குறிக்கிறது என்பது உறுதி செய்யப்பட்டது. ஜம்பை கல்வெட்டின் வாசகம் வருமாறு, சதியபுத்திரன் அதியன் நெடுமான் அஞ்சி என்பவர் தானமாக கொடுத்த பாலி சமண படுக்கை என்பதாகும். இதன் மூலம் பெறப்படுவது 1. இது சங்ககால மன்னன் அதியமான் நெடுமான் அஞ்சியின் கல்வெட்டு. திருக்கோவலூரை தலைநகராக கொண்டு ஆண்ட பெரும் போர் பல கண்ட மலையமான் திருமுடிக்காரியுடன் அதியமான் போரிட்டு வென்றதாக இலக்கியம் கூறுகிறது. இதனை உறுதி செய்வதாக திருமுடிக்காரியின் தலைநகரான திருக்கோவலூரில் இக்கல்வெட்டு கிடைக்கப்பெற்றுள்ளது. அசோகன் கல்வெட்டில் மூவேந்தருக்கு இணையான தமிழ்நாட்டு அரசன் ஒருவனையே அவன் குறிப்பிட்டிருப்பான் என்று கொள்வதே பொருத்தமாகும். எனவே ஜம்பை கல்வெட்டு குறிப்பிடும் அதியன் நெடுமான் அஞ்சியே அசோகரது கிணர் கல் இரண்டாம் பெரும்படை பெரும்பாறை கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் சதியபுதோ என்பது தெளிவாகிறது. சத்யபுத்திரன் என்னும் வேளிர் மன்னன் ஒரு சுதந்திரமான சிற்றரசன். தனது ஆற்றலால் வடநாட்டு பேரரசன் ஒருவனின் கவனத்தை ஈர்த்து அவன் கல்வெட்டில் இடம்பெற்றிருப்பதன் மூலம் வேளிர் பெருமையை நிலைநாட்டியதுடன் சங்ககால வரலாற்றை எழுதுவதற்கு ஒரு புற ஆவணத்தை உருவாக்கி கொண்டான் என்பது ஒரு அரிய சாதனையாகும். சங்க இலக்கியங்களின் அடிப்படையில் சங்ககாலம் கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 3rd century என்பது ஆய்வாளர் கருத்து. அசோகரின் கிணர் கல்வெட்டு சங்ககால வேளிர் மன்னன் ஒருவனின் காலம் கி மு 3rd century என்பதை உறுதி செய்கிறது.
அதியமானம் சமகால மன்னர்கள் புலவர்கள் முதலியோர் அதியமான் நெடுமான் அஞ்சி வரலாற்றில் தனி ஒருவனாக அறியப்படவில்லை. அதியமானோடு தொடர்புடைய பல மன்னர்கள் புலவர்களை தமிழக வரலாறு காண்கிறது. அடுத்த இதழில் சங்ககாலத்தில் நிலவிய அரசுகளையும் மன்னர்கள் சிலரையும் காணலாம். தொடரும்.